ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைய வீடியோவில் நம்ம வீட்டில் எளிமையாக வளரக்கூடிய நீர் தாவரமான அல்லியின் வளர்ப்பு குறித்த தகவல்களையும் அதற்கான உரத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளோ அழகான பூவானது எந்தவித அதிக பராமரிப்பு எதுவும் இல்லாமல் தண்ணியில் இப்படி ஒரு செடியை வச்சிட்டோன்னா நமக்கு நல்ல ஒரு பூக்கள் கிடச்சிருது. இந்த மொட்டானது மாலை நேரத்தில் குவிந்துரும், காலை நேரத்தில் சூரியனை பார்த்து மலர்ந்துரும். எத்தனை மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள், நிறையவே மொட்டுக்கள் இருக்குது. இன்னும் மேலும் பல மொட்டுக்கள் வந்து இந்த தொட்டி ஃபுல்லாக பூக்கும் பொழுது நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தினமுமே இந்த பூ காலையில் பூத்து மாலையில் குவிந்து போயிடும். நான் அல்லிச்செடியை பாட் டு பாட் என்ற முறையில் பெரிய தொட்டிக்குள்ளே சின்ன தொட்டியில் வச்சங்க. இவ்வளோ அழகாக நிறைய வளர்ந்து பல கிளைகள் வந்து மொட்டுக்கள் அதிகமாகிடுச்சு. இப்போது இந்த செடிக்கு நம்ம உரம் வைக்கணும். உங்ககிட்ட என்பிகே ஆல் 19 இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் டிஷ்யூ பேப்பரில் வச்சுருங்க. ரெண்டு டிஷ்யூ பேப்பரை கனமாக மடிச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் என்பிகே வச்சு இப்படி மடித்து விட்டுருங்க. நல்லா மடித்து உரம் வெளியே வராத மாதிரி இப்படி நாம் மடிச்சுட்டு தொட்டியில் ஒரு பக்கமாக ஒரு பள்ளம் மாதிரி எடுத்து இந்த உரத்தை நாம் அதுக்குள்ளே நல்ல ஆழமாக வச்சிடுறோம். அதுக்கு மேலே மண் மூடிடுங்க. மேலே இருக்கக்கூடிய பாசிகள் இருக்கும், அதை எடுத்துடலாம். எடுத்துட்டு நாம் உரத்தை நேரடியாக போட்டால் மீன்கள் இருக்கிறதுனால பாதிப்பு ஏற்படும். அதனால் நாம் ஒரு பள்ளம் போல எடுத்து இப்போ நாம் என்பிகே மடித்த அந்த டிஷ்யூ பேப்பரை நல்ல ஆழமாக வைக்க போகிறோம். இப்படி வைப்பதுனால நாளாக ஆக அந்த உரமானது கரைந்து செடியின் வேர்களுக்கு போகும். அப்படி போகும் பொழுது செடியின் வளர்ச்சி அதிகமாகும். இதை நாம் மாதம் ஒரு முறையோ 20 நாட்களுக்கு ஒரு முறையோ நம்ம கொடுக்கலாம். டிஏபி கூட கொடுக்கலாங்க. ஆனால் நான் ஃபஸ்ட்டு உரம் கொடுக்கறதுனால ஆல் 19 என்பிகே வைக்கிறேன். மொட்டுக்கள் இப்போவே நிறைய இருக்குது. மேலும் அதிக மொட்டுக்கள் இந்த உரத்தால் நமக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட நீர் தாவரங்கள் தொடர்ந்து பூக்கும் பொழுது நம்ம தோட்டம் அழகாகிடும். இந்த சூழ்நிலையில் இலைகள் ஏதாவது அழுகி இருந்தாலோ காய்ந்திருந்தாலோ நாம் எடுத்துடலாம். இந்த அல்லி தொட்டியில் அடிக்கடி பாசிகள் மேலே இருக்குங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டிக் வச்சு அப்படியே எடுத்தீங்கன்னா வலை மாதிரி மொத்தமாகவே வந்துடும். அப்போ அடிக்கடி நாம் எடுக்கும் பொழுது தண்ணீர் சுத்தமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நாம் உரத்தை வைக்க போகிறோம். இப்படி ஒரு விரலால் ஹோல் போட்டுக்கோங்க. அதற்கப்புறம் நாம் எடுத்த என்பிகே ஆல் 19 உரத்தை டிஷ்யூ பேப்பரில் வச்சு மடிச்சிருக்கிறோம். அதை அப்படியே மண்ணுக்குள்ளே வைக்க போகிறோம். டிஷ்யூ பேப்பர் பிரிஞ்சிடாமல் நல்லா டைட்டாக மடிச்சிருங்க. நீங்கள் அதை வைக்கும் பொழுது பிரிஞ்சு வந்துடக்கூடாது, நல்லா உள்ளே அழுத்தி விட்டுருங்க. மேலே மண் போட்டு மூடிடுங்க. இப்போ நாள் ஆக ஆக நமக்கு டிஷ்யூ பேப்பர்லேருந்து உரங்கள் கரைந்து செடிக்கு போயிடும். செடி ஹெல்த்தியாக இருக்கும். புதிய புதிய மொட்டுக்கள் நிறைய வரும். தொட்டி ஃபுல்லாக பூக்கள் பூக்கும் பொழுது நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பூக்கள் பூத்திருக்கும் பொழுது நான் மேலும் ஒரு வீடியோ கொடுக்குறேன். இப்போ நம்ம உரம் கொடுத்தாச்சு. அடுத்து நாம் ஏற்கனவே இந்த தொட்டி இருந்த அகலமான பாத்திரத்தில் இருந்த நீரானது மீன்கள் இருக்கக்கூடிய நீர். மீன் இருக்கக்கூடிய தண்ணீரானது சத்து மிகுந்ததுன்றதுனால அதை நாம் செடிகளுக்கு ஊற்றலாம். இந்த நீரை நான் எலுமிச்சை செடிக்கு ஊற்றிடுறேங்க. இப்படியே எந்த செடிக்கு வேணால் இந்த தண்ணீரை நாம் கொடுத்துடலாம். எல்லா நீரையும் செடிகளுக்கு கொடுத்துட்டு அந்த டப்பை நாம் க்ளீன் பண்ணிடுறோம். நல்லா சுத்தப்படுத்திட்டு புதிய நீர் நிரப்பி நாம் ஏற்கனவே உரம் வைத்த அந்த தொட்டியை இந்த தண்ணீரில்
மெதுவாக இறக்கிறோம். அப்போ தொடர்ந்து நமக்கு மொட்டுக்கள் வந்து பூக்களும் அதிகமாக கிடைக்கும். இப்போ ஃப்ரெஷ்ஷான வாட்டரை நீங்கள் இந்த டப்பில் ஃபுல்லாகவே நிறைச்சிருங்க. இந்த டப்பானது நேரடி வெயிலில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால மீன்கள் சிறியதாக இருந்தால் இறந்து போயிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஷேட்நெட்டு கீழே இருக்கட்டும். நாங்களும் ஷேட்நெட்டு கீழே தாங்க வச்சுருக்கோம். அதனால் மீன்கள் நல்லாவே இருக்குது. இப்போ வாங்க உரம் வைத்த தொட்டியை எடுத்து நம்ம தண்ணிக்குள்ளே மெதுவாக இறக்கிடுவோம். மேலே மணல் இருக்கிறதுனால தண்ணீரில் மண் கரையாது, அதனால் அப்படியே நீங்கள் வச்சிடலாம். இந்த தொட்டியை நாம் எப்படி மண்கலவை தயார் செய்கிறதுன்றதுக்கான வீடியோ நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இப்போது எல்லா விலைகளுமே நாம் எடுத்து விட்டுடலாம். எந்த இலையும் கவிழ்ந்து இருக்க மாதிரி இல்லாமல் நேராக இருக்கிறபடி வச்சுருங்க. அப்போ தான் இலை அதிகமாக அழுகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அடுத்தடுத்த மொட்டுக்கள் வரவும் வசதியாக இருக்கும். தொட்டியில் இருந்த மீனை நாம் திரும்ப அதே தொட்டிக்கு விட்டுறலாம். 2-3 நாட்களுக்கு ஒரு முறையாவது மீனுக்கு உணவு கொடுத்துருங்க. அதிக உரங்கள் எதுவும் கொடுக்காதீங்க, அது மீனை பாதிக்கும். எங்கள் வீட்டில் எல்லா மீனுமே குட்டியாக வாங்கி போட்டோங்க, இப்போ வளர்ந்துருச்சு, நல்லாவே இருக்குங்க. இப்படியே உங்கள் வீட்டு தொட்டிகள்லேயும் அள்ளி தொட்டிக்கு நீங்கள் உரம் வைத்து நிறைய பூக்கள் பூக்க வழி செய்யலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமையை போற்றுவோம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி.